ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2002 வெளியான அனைத்து வெள்ளி விழா திரைப்படங்கள் ப்ளஸ் வெள்ளி விழாவுக்கான தகுதியான திரைப்படங்கள், அதே போல் 100 நாள் வரைக்கும் ஓடின வெற்றி மற்றும் தோல்வி திரைப்படங்கள் அனைத்துமே பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 2002 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா திரைப்படமே இல்லை அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஒரு 3 திரைப்படங்கள் வெள்ளி விழா திரைப்படங்களாக வந்து அமைஞ்சிருக்கும் சில இடங்களில். அந்த 3 திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு 1 by 1 பார்த்துலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரையினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்களோட ஜெமினி திரைப்படம். இந்த படத்தை சரண் அவர்கள் இயக்கியிருப்பாங்க, பரத்வாஜ் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 2002 April 14 ரிலீஸ் ஆச்சு. சியான் விக்ரம் அவர்களுடன் இணைந்து கிரண், மனோரமா, கலாபவன் மணி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு முதல் முறையாக ஒரு கமர்ஷியலாக மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜெமினி திரைப்படத்தை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து பட்டி தொட்டி சிட்டி எல்லாம் பட்டைய கலப்பின திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சேது படத்தில் சியான் அப்படின்றத அறிமுகப்படுத்தின மாரி இந்த ஜெமினி படத்தில் ஓப்போடு அப்படின்றது ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஜெமினி திரைப்படம் மக்களிடையே நல்ல விமர்சனங்கள் பெற்று பாடல்கள், கதை, திரைக்கதை அனைத்தும் பிடித்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாத்துக்கும் தெரியும். 125 நாள் வரைக்கும் அதிகப்படியாக ஓடி இருக்கு. அதேமாரி 150 நாள் வரைக்கும் ஒரு சில தியேட்டரில் வந்து ஒரு காட்சி அப்படி இப்படி ஓடிருக்கு. பட் வெள்ளிவிழா மூவியா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், என்னை பொறுத்தவரை இது வெள்ளிவிழா மூவி இல்லை. அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த வில்லன் திரைப்படம். கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. வித்யாசாகர் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த வில்லன் திரைப்படம் தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு 2002 ஸோ இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களுடன் இணைந்து மீனா, கிரண், ரமேஷ் கண்ணா, கருணாஸ், ஃபெப்சி விஜயன் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க வில்லன் திரைப்படத்தில். இரட்டை வேடத்தில் சிவா மற்றும் விஷ்ணு அப்படின்ற கதாபாத்திரத்தில் வேற லெவல் அண்ணன் தம்பியாக வந்து நடிச்சிருப்பாங்க. சிவா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அஜித் அவர்கள், அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். விஷ்ணு அப்படின்ற கதாபாத்திரத்தில் தம்பியை ஹேண்டிகேப்டாக வந்து நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். 100 நாட்கள் அசால்ட்டாக வந்து ஓடி இருக்கு. அதிகப்படியாக 150 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கும். பட் இருந்தாலும் இதுவும் ஒரு வெள்ளி விழா மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட். என்ன பொறுத்தவரை வில்லன் திரைப்படம் ஒரு அருமையான ஒரு சிறப்பான சிறந்த மூவி, வெள்ளி விழா மூவிக்கான ஒரு சிறந்த மூவி தான். பட் இருந்தாலும் 2000 காலகட்டத்துக்கு பிறகு ஒரு வெள்ளி விழா மூவி அமையிறது ரொம்பவே வந்து கஷ்டம். அப்படி அமைஞ்சாலும் அப்படி இப்படின்னு வச்சு ஓட்டுவாங்க. வில்லன் திரைப்படம் பொறுத்தவரை எங்கேயாவது வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை போஸ்டரும் வந்து நான் பார்த்ததில்ல, வில்லன் திரைப்படம் ஒரு வெள்ளி விழா மூவி அப்படின்றதும் கேள்விப்பட்டதில்லை. பட் இந்த திரைப்படம் வசூல்றதே அந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது அது மட்டும் கண்டிப்பாக தெரியும். பட் இதையே மிஞ்சின ஒரு வசூல் ரீதியாக ஒரு திரைப்படம் இருக்குது, அதான் அடுத்தது பார்க்க போகிறோம். மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டனோட ரமணா திரைப்படம். ரமணா திரைப்படமும் அந்த ஆண்டு தீபாவளி முன்னிட்டு தான் ரிலீஸ் ஆச்சு. வில்லன், பகவதி, ரமணாலாம் ஒரே நாள் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ரமணா திரைப்படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ரமணா திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே மிகவும் மிகவும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நல்ல விமர்சனங்கள் பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஆண்டிலே. ஸோ ஜெமினி, அதேமாரி வில்லன், அதே போல் ரமணா திரைப்படம் அதிக வசூல் சாதனை படுத்துது. ரமணா திரைப்படமும் அசால்ட்டாக 100 நாள் வரைக்கும் அதிக திரையரங்களை வந்து ஓடி இருக்குது. அதேமாரி 150 நாட்கள் வரைக்கும் ஸோ ஓடி இருக்குது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை பொறுத்தவரை 100 நாள், 110 நாளோட முடிஞ்சிருச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த சைட்லாம் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. திரையரங்களில் எப்படியும் ஒரு சாதாரண படமாக இருந்தாலும் ஒரு வெளியுள்ள மூவியாக வந்து அமைஞ்சிடும். ரமணா திரைப்படம் எப்பேற்பட்ட திரைப்படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். இந்த திரைப்படத்தோட போஸ்டர்ஸ்லாம் கிடைக்கல 175 நாள். பட் இந்த திரைப்படம் வந்து வெள்ளி விழா மூவின்னு 100% சொல்லுவோம். ஏன்னா மதுரை, தூத்துக்குடி, அதேமாரி நம்ம திருநெல்வேலி சைட்லாம் வந்து ஒரு சில காட்சியெலாம் வச்சு 175 நாள் வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ஓடி. சென்னை சைடில் இருக்கிறவங்களை தவிர்த்து, அதாவது பி சென்டர், சி சென்டர், கிராமப்புற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரமணா திரைப்படம் அந்த சைட்லாம் 175 நாள் வரைக்கும் ஓடி இருக்கா. போஸ்டர் ஏதாவது பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை நகர்ப்புற சைடில் அந்தளவுக்கு பெருசாக 175 நாள் வரைக்கும் பிக்கப் ஆகல. பட் 100 நாள் வந்து அசால்ட்டாக வந்து ஓடி இருக்கு நம்ம ரமணா திரைப்படம். ஸோ இந்த இப்போ பார்த்த அந்த 3 திரைப்படங்கள் மட்டுமே அந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், அதேமாரி வெள்ளி விழா மூவி, வெள்ளி விழா மூவிக்கான தகுதியான திரைப்படங்கள். இதை தவிர்த்து ஒரு சில திரைப்படங்கள் வெள்ளி விழா மூவியான மிஸ் ஆனதை பார்த்தாலும் அதில் ஃபஸ்ட்டு அழகி திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. தங்கர் பச்சான் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. பார்த்திபன் அவர்கள் திரைப்படத்தில் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட். பட் வெள்ளி விழா மூவியாக அமையல. அண்ட் ரெண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் பம்மல் கே சம்பந்தம். மௌலி அவர்கள் இயக்கத்தில், கமல் அவர்கள் நடிச்சிருப்பாரு, சிம்ரன், ஸ்னேகா மற்றும் பலன் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். பட் வெள்ளி விழா மூவியாக அமையல. அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னகை தேசம். அதே பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படமும். நம்ம தருண், குணால், ஸ்னேகா மற்றும் பலன் நடிச்சிருப்பாங்க. 100 நாள் ஓடு இருக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட். பட் வெள்ளி விழா மூவியாக இந்த திரைப்படமும் அமையல. அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் கன்னத்தில் முத்தமிட்டாய். February 14 ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் இயக்கத்தில், ரகுமான் இசையில், மாதவன், சிம்ரன், பசுபதி மற்றும் பலன் நடிச்சிருப்பாங்க. கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், 100 நாள் ஓடு இருக்கு. பட் வெள்ளி விழா மூவியாக அமையல. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம February 14 ரிலீஸ் ஆன சார்லி சாப்ளின். பிரபு, பிரபுதேவா, அபிராமி மற்றும் பலன் நடிச்சு இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட், 100 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. பட் வெள்ளி விழா மூவியாக இந்த திரைப்படம் அமையல. ஒரு சூப்பர் மூவி
மூவியானா. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அவர்கள் அறிமுகமான திரைப்படம் ரோஜா கூட்டம். பிப்ரவரி 22 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் சசி இயக்கத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது, 100 வரைக்கும் ஓடி இருக்கு. பட் வெள்ளி மூவியாக வந்து அமையல, ஒரு சூப்பரான மூவி இதுவும். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு April 14 ரிலீஸ் ஆச்சு. ஹரி அவர்களும் முதல் திரைப்படம், பிரசாந்த் சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது தமிழ் திரைப்படம். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கூட தமிழன் திரைப்படம். மஜித் அவர்கள் இயக்கத்தில் இந்த திரைப்படமும் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆச்சு. 100 வரைக்கும் ஓடி இருக்கு. பட் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் தான், வெள்ளி விழா மூவியாகவும் அமையல. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த துள்ளுவதோ இளமை அவர்கள் முதல் திரைப்படம் May 10 ரிலீஸ் ஆச்சு. கஸ்தூராஜா இயக்கத்தில் 100 வரைக்கும் ஓடி இருக்கு, ஹிட் மூவி. பட் இந்த திரைப்படமும் ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல, பட் சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவர்கள் நடித்த உன்னை நினைத்து விக்ரமன் இயக்கத்தில் இதுவும் May 10 தான் ரிலீஸ் ஆச்சு. 100 வரைக்கும் ஓடி இருக்கு. பட் இந்த திரைப்படமும் வெள்ளியில் மூவியாக அமையல. பட் இது ஒரு குடும்ப சென்டிமெண்ட் ஃபேமிலி மூவி, சூப்பர் ஹிட். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இயக்க ஹீரோவாக நடித்த 7 June 21 ரிலீஸ் ஆச்சு. கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, பிளாக் பஸ்டர் கூட சொல்லலாம். ஸோ தெலுங்குலாம் வந்து 100 போஸ்டர்லாம் கிடச்சிருக்கு, பட் தமிழில் வந்து கிடைக்கவில்லை. பட் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், 150 வரைக்கும் கூட ஓடி இருக்கும். பட் வெள்ளியில் மூவியாக வந்து அமையல 7 திரைப்படமும். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் பஞ்சதந்திரம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து June 27 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டூப்பர் காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி. பட் வெள்ளியில் மூவியாக அமையல, 115 வரைக்கும் இந்த திரைப்படம் ஓடி இருக்கு. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க. வசந்த் இயக்கத்தில் ஷாம் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. July 13 ரிலீஸ் ஆச்சு. ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க திரைப்படம் சூப்பராக இருக்கும், அருமையான திரைப்படம். கமர்ஷியலாக ஹிட், 100 வரைக்கும் ஓடி இருக்கு. பட் வெளியில் மூவியாக அமையல, பாடல்கள் அனைத்துமே வேற லெவல் ஹிட். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் தளபதி அவர் கூட யூத் திரைப்படம், வின்சென்ட் செல்வன் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. July 20 ரிலீஸ் ஆச்சு. யூத் திரைப்படமும் நல்ல ஒரு அருமையான திரைப்படம் தான். 100 வரைக்கும் ஓடினாலும் திரைப்படம் வந்து ஒரு வெளியில் மூவியாக அமையல. பட் இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்த பாபா திரைப்படம் August 15 பிரம்மாண்டமாக எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆச்சு. சுரேஷ் கிருஷ்ணன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி திரைப்படம் ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் 150 வரைக்கும் கூட ஓடி இருக்கும். பட் இந்த திரைப்படம் அதிக எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி பெரிய பட்ஜெட் மூவி, லாஸ் ஆன மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு அந்த ஆண்டில். அண்ட் அதிக வசூலியும் வந்து பெற்றிருக்கு. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம லிங்குசாமி அவர் கூட ரன் திரைப்படம் September 5 ரிலீஸ் ஆச்சு. மாதன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், வித்யாசாகர் இசையில் பாடலாம் வேற லெவல் ஹிட், நல்ல ஓடு இருக்கு. 100 ஓடு இருக்கு. பட் வெளியில் மூவியாக வந்து அமையல. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர் கூட பகவதி திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு வெங்கடேஷ் இயக்கத்தில். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூப்பராக இருக்கும். கமர்ஷியலாக ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு ஹிட் மூவி கூட சொல்லலாம். 100 வரைக்கும் ஓடு இருக்கு. பட் வெளியில் மூவியாக வந்து அமையவில்லை. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரன் அவர் கூட சொல்ல மறந்த கதை தங்கர் பச்சான் இயக்கத்தில். 100 வரைக்கும் ஓடி இருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, கமர்ஷியலாக ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு சாதாரண கமர்ஷியல் ஹிட் தான். பட் வெளியில் மூவியாக வந்து அமையல. பட் நல்லா இருக்கும் இந்த திரைப்படம். அண்ட் அடுத்தபடி பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு ஆஸ் அ ஹீரோவாக வந்து அறிமுகமானார் நம்ம சூப்பர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள். இந்த திரைப்படமும் கமர்ஷியலாக ஒரு ஹிட், தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. பட் வெள்ளி விழா மூவியாக வந்து இந்த திரைப்படம் வந்து அமையவில்லை. 100 வச்சு ஓட்டி விட்டார்கள். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்த ஏப்ரல் மாதத்தில் இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி அவர்களோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆச்சு. கமர்ஷியலாக ஹிட், 100 வரைக்கும் ஓடிருக்கு. November 29 ரிலீஸ் ஆச்சு. நல்ல ஒரு மூவி தான். பட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் நடித்த மௌனம் பேசியது அமீர் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. December 13 ரிலீஸ் ஆச்சு. கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், 125 வரைக்கும் அதிகமாக ஓடி இருக்கும். பட் இந்த திரைப்படமும் ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல. பட் அருமையான மிகச்சிறந்த மூவி தான் மௌனம் பேசியது. இதை தவிர்த்து சில படங்கள்லாம் இருக்குது, அதையும் பார்த்துலாம். விரும்புகிறேன் திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு ஹிட், 100 வரைக்கும் ஓடி இருக்குமா அப்படின்றது டவுட் தான். பட் நல்ல ஒரு மூவி சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி பட்டணம் நம்ம சரத்குமார் நெப்போலியன் இணைந்து நடித்த திரைப்படம். இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் தான். 50 வரைக்கும் ஓடி இருக்கும். பட் 100 வரைக்கும் ஓடவில்லை. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் தேவன், அருண் பாண்டியன் அவர்கள் இயக்க ஹீரோவை நடித்து விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு தொட்டத்தில் நடித்த திரைப்படம். கமர்ஷியலாக ஒரு ஹிட், 100 வரைக்கும் ஓடி இருக்கு அப்படின்றது டவுட்டு. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் வருஷம் எல்லாம் வசந்தம். இந்த திரைப்படம் நல்லா இருக்கும். பட் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ், 25-50 வரைக்கும் ஓடி இருக்கும். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் அல்டிமேட் ஸ்டாரோட ரெட்டு. கமர்ஷியலாக வந்து இது ஒரு ஆவரேஜில் ஒரு ஃப்ளாப் கூட சொல்லலாம், ஆனால் 50 வரைக்கும் ஓடி விட்டது. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் ராஜ்யம், மனோஜ்குமார் இயக்கத்தில் கேப்டன் எடுத்த திரைப்படம். 50 வரைக்கும் ஓடி இருக்கும். இந்த திரைப்படம் ஒரு ஃப்ளாப், பட் வசூலிட்டதே ஒரு ஆவரேஜ். அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் பிரபு சாலவன் இயக்கத்தில் விக்ரம் நடித்த கிங்கு. கமர்ஷியலாக இது ஒரு ஃப்ளாப், ஆனால் 50 வரைக்கும் ஓடி விட்டது. அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குணால் நம்ம லாரன்ஸ் அவர்கள் நடித்த அற்புதம். நல்லா இருக்கும். பட் இந்த திரைப்படம் சரியாக வந்து போகவில்லை, ரீச் ஆகலை. அப்பா வாய் ஒழிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2002 பொறுத்தவரை வெள்ளி விழா மூவி அப்படின்னு ஒரு போஸ்டர் கூட 175 அப்படின்றத வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. வில்லன் ரமணா போன்ற திரைப்படங்களோட போஸ்டர்ஸ் வெளி விழா போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து
வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.